ஹலோ விவோஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு பரபரப்பான செய்தி என்னென்னா, கடந்த சில காலங்களாகவே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் வட்டாரத்தில் இருந்து நிறைய பரபரப்பான அதிர்ச்சியான செய்திகள் அதிகமாக வெளிவந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா, எதிர்கட்சியான அதிமுகவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்திற்கு பின்னால் கட்சியினுடைய தலைமை யாரு அப்படின்னு பல பிரச்சனைகள் பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த இருமுனை போட்டியில் இப்போ சசிகலா தீபா அப்படின்னு எத்தனையோ பேர் வந்து மும்முனை போட்டியாக நான்கு முனை போட்டியாக உருவெடுத்திருக்கு. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் அதிமுகவில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது, இது போதாக்குறைக்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் சார்பாக ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் குறித்த முக்கியமான விஷயங்கள் தாக்கல் செய்யப்பட்டுச்சு. இந்த தகவல்கள் வெளிவந்து அதிமுகவில் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணத்திற்கான பிரச்சனைகள் என்ன, அவருடைய மரணத்திற்கு பின்னால் இருந்த ரகசியங்கள், மர்மங்கள், இது எல்லாமே இன்னும் கூடிய விரைவில் உடைக்கப்படும் அப்படின்னு மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது. ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவு செய்தி வெளிவந்து ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் தொண்டர்கள் மத்தியிலையும் ஆறாத தழும்பாகவே இன்றைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அவருடைய மரணத்திற்கான காரணம் யார் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூட பதவி ஏற்ற உடனே அவருடைய அறிக்கையில் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கான காரணங்கள் கண்டுபிடிக்கப்படும், சம்பந்தப்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு அவருடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார். அவருடைய அறிக்கையின்படி நீலகிரி மாவட்டத்தில் 5 ஆணையர்கள் சார்பாக குழுக்கள் ஆரம்பித்து அது மூலமாக நிறைய விசாரணைகளை மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட சாட்சியங்கள் எல்லாமே விசாரிக்கப்பட்டுச்சு. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா, நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் சார்பாக நிறைய தாக்கல்கள் செய்யப்பட்டிருக்கு. அதில் ஜெயலலிதா அவர்களினுடைய மறைவுக்கான காரணங்கள் யார் யார், அந்த நேரத்தில் அவருக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நிறைய தகவல்கள் ஆதாரங்கள் மூலமாக சொல்லியிருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழலில் நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டு செய்தியாளர்கள்கிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் குறித்த ஒரு சில முக்கியமான முடிச்சுகளை அவிழ்த்து விட்டுருக்காரு. கோயம்புத்தூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பாக நீதிமன்ற வளாகத்தில் மூத்த மறைந்த வழக்கறிஞரான நடன சபாபதி அவர்களினுடைய திருவுருவப் படம் திறக்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக நீதியரசர் ஆறுமுகசாமி கலந்துக்கிட்டார். கலந்துக்கிட்டு மேடையில் பேசும்போது வழக்கறிஞர்கள் ஒரு சில பேருக்கு முக்கியமான விஷயங்களை சொன்ன இவர், அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் நிறைய பேர் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் தொடர்பான அறிக்கையை பற்றி இவர்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு அவர் ஒரே பதில் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது அவருக்கு வயது 68, அவருடைய உயரம் 5 அடி, எடை 100 கிலோ, சர்க்கரையினுடைய அளவு 228 மில்லிகிராம், இரத்த அழுத்தம் 160 இருந்திருக்கு. இது இல்லாமல் உடல் பருமன், சுகர், பிபி உள்ள ஒருவருக்கு சர்ஜரி செய்யலாமா அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அவருடைய உடல் பருமன், சர்க்கரை அளவு, இரத்த அழுத்தம், இதற்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர்கள்கிட்ட தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி உங்களுடைய கையில் எடுக்க செல்ஃபோன்லேயோ அல்லது லேப்டாப் முன்னாடியோ உட்காருங்க, இதை அப்படியே இதை டைப் பண்ணுங்கள். இத்தனை விஷயங்களையும் ஒரு கம்ப்யூட்டர்லேயோ இல்லாத உங்களுடைய செல்ஃபோன்லேயோ டைப் பண்ணி, இதே மாதிரி ஒருவர் உயிருடன் இருப்பது போல் மருத்துவரை வச்சு அருகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மருத்துவமனையில் வேணாலும் கேட்டு பாருங்கள், அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஜெயலலிதா அவர்களினுடைய மர்ம மரணம் குறித்து இன்றைக்கி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கு 2 முறை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக சொல்லியிருக்கு. ஆனால் இவ்வளவு பிரச்சனைகள் ஒருவருடைய உடம்பில் இருக்கும்போது அவருக்கு அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஒரு தவறான முடிவு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காரு. ஜெயலலிதா அவர்களினுடைய மர்ம மரணம் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் அவங்களுடைய விசாரணை அறிக்கையை சில மாதங்களுக்கு முன்னால் தமிழக அரசிடம் சமர்ப்பித்தாங்க. 600 பக்கங்கள் கொண்ட அந்த விரிவான விசாரணை அறிக்கையில் ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் வெளிக்கொண்டு வரப்பட்டுச்சு. குறிப்பாக அவருடைய மரணம் தொடர்பாக சசிகலா, சுகாதாரத்துறை முன்னாள் அமைச்சரான விஜயபாஸ்கர், சுகாதாரத்துறை செயலாளரான ராதாகிருஷ்ணன், தமிழக முன்னாள் தலைமைச் செயலாளரான ராமமோகன் ராவ் உள்ளிட்ட 8 பேர்கிட்ட விசாரணை நடத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வெளிவரும் அப்படின்னு மக்கள் மத்தியில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வெளியில் வரல. இப்போ திடீர்னு நீதிபதி ஆறுமுகசாமி அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்து ஜெயலலிதா அவர்களினுடைய மரணம் குறித்த முக்கியமான முடிச்சுகளை அவிழ்த்து விட்டுருக்காரு. இந்த செய்தி தான் இப்போ இணையத்தில் மிகவும் வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு.